விருந்துகளின் வணக்கம். நாம இன்னைக்கு ஜிவி பிரகாஷ் குமார் நடிப்புல வெளிவந்திருக்கிற பேச்சுலர் படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். லவ் பண்றியா? சைக்கோட நீ என்னோட லவ் பண்றன்னு சொல்லி ஏமாத்திட்டனா? ஜிவி பிரகாஷ் குமார், திவ்யபாரதி, பக்ஸ், முனிஷ்காந்த், நக்கலைஸ் டீம் நடிச்சிருக்கிற படம் தான் பேச்சுலர். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் சதீஷ் செல்வகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஸோ கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு ஹீரோ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு பெங்களூர் வராரு. அங்கே ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்கும் காதல் வருது, அவங்க லிவிங்கில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதன் விளைவாக ஹீரோயின் கர்ப்பம் அடைஞ்சிடறாங்க. இந்த கர்ப்பத்தை கலைக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு, கலைக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இது வழக்கமாக தமிழ் சினிமாவோட கதைக்களமாக இருந்தாலும் இது சொல்லப்பட்டிருக்கிற விதமும் கிளைமேக்ஸில் முடிச்சிருக்கிற விதமும் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே புதுசு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட நிறைய இடங்களில் அர்ஜுன் ரெட்டியோட சாயல் தெரியுது. காரணம், அவர் ஜிவி பிரகாஷ்குமார் போட்டுட்டு வர்ற கூலிங் கிளாஸ், அவர் நடந்து வர்ற ஸ்டைலு, அவரை போர்ட்ரேட் பண்ணியிருக்கிற சினிமோட்டோகிராஃபி, அந்த போர்ட்ரேட் பண்ணியிருக்கிற விதம், இது எல்லாமே எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு சாயல் வரும். அது அர்ஜுன் ரெட்டியோட சாயல் அப்படிங்கிறது வந்து போக போக நமக்கு கொஞ்சம் கிளியராக தெரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த மலையாளம் சம்மந்தப்பட்ட கேரளா சினிமாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரியே தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட பிரேமம், அர்ஜுன் ரெட்டி, தமிழ் சினிமா காதல் கதை, இது மூணும் மிக்ஸ்டான மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்க வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லவ் ரொமான்ஸ் அப்படி இப்படின்னு போனாலும், செகண்ட் ஹாஃபில் முனிஷ்காந்த் வந்ததுக்கப்புறம் நக்கலைஸ் டீம் கூட அவர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் நிறைய இடங்களில் நமக்கு சிரிப்பு வர வைக்குது. நக்கலைஸ் டீம் வந்து ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பரிச்சயமான டீம் அப்படின்னு இருந்தாலும், இந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் நேமை வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணாதது படத்தில் நம்மளை இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆக வச்சிருச்சு. நக்கலைஸ் அருண், நக்கலைஸ் மனோஜ், நக்கலைஸ் தனமா, இவங்க எல்லாருமே அவங்கவுங்களோட கதாபாத்திரத்தை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க மேக்கப் இல்லாமல் வர்ற ஹீரோயின் திவ்யபாரதி வர்ற எல்லா சீன்லேயுமே ரொம்ப ரசிக்க வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒர்க் இருந்தாலும், செகண்ட் ஹாஃபில் அவங்களுக்கு கிளைமேக்ஸில் தான் ரொம்ப பெரிய வேலையாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு பாதிக்கு மேலே அவங்களுக்கு வந்து பெருசாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லை, அவங்களுக்கான வேல்யூவே அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளா ஸ்டைலில் இருந்தாலும், இருக்கிற ரெண்டு மூணு பாடல்களும் ரொம்ப வந்து ரசிக்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. வழக்கமான கதைக்களமாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கொடுத்துருந்தா இது இன்னும் கொஞ்சம் புதுசாக கூட இருந்திருக்கும். ஓவராலாக பேச்சுலர் படம் பேச்சுலருக்கானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் பேச்சுலர்ஸ்க்கு மட்டும்தான். இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற படம் கிடையாது.